மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் விவசாய தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திருவள்ளூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஏஐடியுசி அமைப்பினர் இணைந்து மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் விவசாய மற்றும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் விளைபொருட்கள் வணிக ஊக்குவிப்பு சட்டத்தின் மூலம் ஒரே நாடு ஒரே சந்தை என்ற முழக்கத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. மத்திய அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி பொருட்களை நாட்டின் எந்த பகுதியிலும் கொண்டு சென்று விவசாயிகள் விற்கலாம் என்ற சட்டம் சொல்கிறது. ஆனால் நாட்டில் 60% விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளாக உள்ளனர். இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாநிலம் விட்டு மாநிலம் சென்று விற்க முடியுமா? விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் சட்டம்தான் இது என்றும், அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு சட்டம் 2020 ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்டம் ஏஐடியுசி மாவட்ட பொதுச் செயலாளர் கஜேந்திரன், ஏஐடியுசி துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் ராஜா மற்றும் இஸ்மாயில், மதியழகன், வெங்கடேசன், துரை ஆகியோர் கலந்து கொண்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர்.